ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பதினோராவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா முற்பகல் ஐந்து மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு மூன்று நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் ஏழு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னதுன்னா அஞ்சு மணிக்கு ஒரு கடிகாரம் இருக்குது அது வந்து வழக்கத்தை விட அதிகமாக வந்து ஓடுது அதாவது சில நேரம் ஓடாமல் சில நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடும்ல அந்த மாதிரி ஓடும்போது அது இப்போ எப்படி ஓடுதுனா ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிடம் விதம் போகுது மூணு நிமிடம் வேகமாக போகுது அப்போ ஏழு மணிக்கு காண்ட வேண்டிய அந்த கடிகாரம் என்ன மணிக்கு காமிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஒரு மணி நேரத்துக்கு வந்து மூன்று நிமிடம் வந்து ஒரு மணி நேரத்திற்கு மூன்று நிமிடங்கள் வந்து வேகமாக ஓடுது ஓகேவா சரி மூன்று நிமிடங்கள் வந்து வேகமாக தான் இயங்குது ஓகே மூன்று நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்குது இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கால இடைவெளி கண்டுபிடிக்க போகிறோம் எதுக்கும் எதுக்கும் முற்பகல் ஐந்து மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐந்து முற்பகல் பிற்பகல் ஏழு மணிக்கு ஓகேவா பிற்பகல்னால் என்னது ஏழு மணி பிற்பகல் இப்போ இது ரெண்டுக்கும் கால இடைவெளி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கால இடைவெளி கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன சொன்னேன் முற்பகல் அப்படியே வச்சுக்கணும் பிற்பகலை மட்டும் நம்ம பன்னெண்டை கூட்டணும் ஓகேவா அப்போ பன்னு ஏழு ஏழு பிற்பகலை ஏழு ப்ளஸ் பன்னெண்டு மணியோடு கூட்டினோம்னா நம்மளுக்கு வர்றது பத்தொம்போது மணின்னு மாறிடும் ஓகேவா இப்போ பத்தொம்போது மணியிலேருந்து முற்பகலை அஞ்சு முற்பகலை கழித்தோன்னா நம்மளுக்கு வர்றது வந்து எவ்வளோ வரும் பத்தொம்போதில் அஞ்சு போச்சுன்னா பதினாலு அப்போ கால இடைவெளி என்னது பதினாலு மணி நேரம் ஓகேவா இப்போ இதெல்லாம் க அழைச்சிட்றேன் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஆனால் அப்போ அஞ்சு முற்பகல்லேருந்து ஏழு பிற்பகல் வரை உள்ள கால இடைவெளி வந்து பதினாலு மணி நேரம் ஓகேவா ஒரு மணி நேரத்துக்கு மூன்று நிமிடங்கள் வந்து வேகமாக இயங்குது அப்போ பதினாலு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேங்கும் பதினாலு மணி நேரத்திற்கு அப்படின்னு போட்டு பதினாலு இன்ட்டு மூணு நிமிஷத்தை பெருக்கணும்னா நம்மளுக்கு வர்றது முன்னாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒரு மூணு ஒன்று நாலு நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஏன்னா மூணு நிமிஷத்துக்கு தான் பெருக்கணும் அப்போ நிமிடம் தான் வரும் ஓகேவா நிமிடங்கள் நாற்பத்தி ஐந்து ரெண்டு நிமிடங்கள் வந்து அதிகமாக இயங்கியிருக்கும் அப்போ ஏழு மணிக்கு காட்ட வேண்டிய டைம் எப்படி காமிக்கணும்னா ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களாக காட்டும் நிமிடங்களாக காட்டும் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து மூணு நிமிடம் வந்து வேகமாக அந்த முள் வந்து போகுது அப்போ அதுக்கு இடைப்பட்டு உள்ள பதினேழு கால இடைவெளி வந்து பதினாலு மணி நேரம் அப்போ பதினாலு இன்ட்டு மூணுங்கிறது ரெண்டு நிமிடங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களாக அந்த வாட்சில் வந்து காமிக்கும் ஓகேவா இதான் வந்து பதினோராவது கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஷின் பார்க்கலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உள்ள குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் உள்ள நாள்களை கணக்கெடுக்க பத்தாவது கொஸ்டின் மாதிரி தான் ஓகேவா நம்மளுக்கு இதில் தெரிய வேண்டிய வந்து இந்திய குடியரசு தினம் என்ன என்ன டேட்டுன்னு தெரியணும் கல்வி வளர்ச்சி நாள் டேட் தெரியணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்து இருபது வந்து லீப் ஆண்டா லீப் இல்லையான்னு தெரியும் ஏன்னா அப்போ தான் பிப்ரவரிக்கு நம்ம வந்து மாதம் எழுத முடியும் கணக்கு நாள் வந்து எழுத முடியும் ஓகேவா இந்த மூணு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டுவெல்த் கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்க குடியரசு தினத்தோட நாள் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு இருக்கனால் ரெண்டாயிரத்தி இருபது கல்வி வளர்ச்சி நாள் வந்து பதினஞ்சு ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டும் தெரியணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு லீப் ஆண்டு ஏன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது நம்ம நாலாவில் வகுத்தோம்னா ஐநாங்கு இருபது இங்கே ஜீரோ வரும் ஓகேவா இங்கே ஜீரோ செத்து திரும்பி ரெண்டையும் பூஜை இருக்கணும்னா ஐநாங்கு இருபது அப்போ இந்த மாதிரி வகுப்படுற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து லீப் ஆண்டுன்னு அர்த்தம் நாளால் வகுப்படுற வர மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபது வந்து லீப் ஆண்டுன்றனால நம்ம பிப்ரவரிக்கு வந்து இருபத்தி ஒம்பது நாள் போடணும் ஓகேவா இப்போ ஜனவரியில் வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இருபத்தி ஆறை விட்டுருங்க இருபத்தி ஆறை விட்டுட்டோம்னா இப்போ முப்பது ஜனவரிக்கு வந்து முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஓர்லேருந்து இருபத்தி ஆறை கழிச்சோம்னா என்ன வரும் அஞ்சு நாள் ஓகேவா அப்போ நம்ம ஜனவரிலேருந்து ஜனவரிக்கு வந்து அஞ்சு நாள் நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி வந்து லீப் வருஷனால இருபத்தி ஒம்பது நாட்கள் நாட்கள்னு போட்டுக்கோங்க அடுத்து மார்ச் வந்து முப்பத்தி ஒரு நாள் இருக்கிறனால முப்பத்தி ஒன்று அப்புறம் ஏப்ரல் வந்து முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்று ஜூன் முப்பது ஜூலை தான் முடியுது ஓகேவா ஜூலை தான் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி நாள் வருது கல்வி ஜூலைக்கு வந்து முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஓகேவா இங்கே வந்து பதினஞ்சாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரி பதினஞ்சாந்தேதி தான் கல்வி வளர்ச்சி நாள் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பதினாலு நாட்கள் ஓகேவா ஒன்றுலேருந்து பதினாலு நாட்கள் அதுக்கு ரெண்டு ஏற்பட்ட நாள் தானே கேட்குறாங்க இப்போ பதினஞ்சாந்தேதி தான் முடியுதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் வரும் அப்போ பதினாலாம் தேதி அப்போ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கூட்டணம்னா நம்மளுக்கு வர ஆன்சரு நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் அப்போ க இது குடியரசு தின நாளுக்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடைப்பட்ட இரண்டாயிரத்தி இருபதுக்கான நாள் என்னதுன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஓகேவா இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு தேதி அப்புறம் லீப் வருஷம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரணும் மற்ற எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஜனவரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி தான் கிடவுனோம்னா அதுக்கப்புறம் நாள் தான் வரும் அப்போ அஞ்சு நாள் வரும் அதே மாதிரி ஜூலை வந்து பதினஞ்சாம் தேதி வந்து வழி வச்ச நாள் வருதுனா இப்போ பதினாலு வரைக்கும் வரும் அது எல்லாத்தையும் கூட்டணும் நமக்கு வர ஆன்சர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் இந்த நாலு அஞ்சு விஷயத்தை வந்து கவனிச்சிட்டோம்னா இந்த பன்னெண்டாவது கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்க்க நன்றி தேங்க்யூ